நாளாங்குறிச்சி கிராம சாலையில் மின் வசதியின்றி 10 ஆண்டுகளாக இருளில் தத்தளிக்கும் மக்கள், அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா? தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அடுத்த நாளாங்குறிச்சி கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். திருநெல்வேலி தென்காசி சாலை மாறாந்தையிலிருந்து நாளாங்குறிச்சி கிராமத்திற்கு செல்லும் சாலை 2.40 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. இந்த சாலையின் வழிநடுக 50க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் உள்ளன. ஆனால் எந்த மின்கம்பத்திலும் மின்சார பல்பு பொருத்தப்படவில்லை. இந்த சாலையின் வழியாக நாளாங்குறிச்சி, உடையாம்புலி, மருதம்புத்தூர், ஓடமெரிச்சான், காத்தபுரம், கண்டப்பட்டி, இலந்தைக்குளம், இந்திராநகர், முக்கூடல் வரை கிராம மக்கள் சென்று வருகிறார்கள். இரவு நேரங்களில் இந்த சாலையில் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் இந்த சாலையில் பயணம் செய்ய மக்கள் அச்சத்துடன் செல்ல வேண்டிய நிலை உள்ளது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சாலையில் மின் விளக்கு வசதி இல்லை. இதுகுறித்து கிராம மக்கள் புகார் கூறியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள், தென்காசி மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தங்கராஜன் பேரு. திருநாவட்டி தென்காசி சாலையில் இந்த நாகச்சிங்க பாயம் 2.5 கிலோமீட்டர் சாலையில் எந்தமான வசதிகள் இல்லாமல் இருக்குது. நைட் வசதியில் நாங்கள் இரவு வேலை பகல் வேலை போனாலும் எந்த கொஞ்சம் அச்சுறுத்தலாக இருந்து பயமுறுத்தலாம் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சாலையில் இந்த சாலையில் நான் வந்து போயிருக்கிறோம். எந்த மின்வசதி வசதியும் இல்லை. ஆனால் போஸ்ட்டு வந்து 50 போஸ்ட்டுக்கு மேலே இருக்கிறது. இந்த மேலே லைட் வசதி கிடையாது. இருட்டு வேலை நாங்கள் பெண்களோட வந்து பயம் இருக்க மாதிரி தான் நாங்கள் வந்து வைக்கொண்டிருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை நாங்கள் எங்கள் காலத்தில் நடுத்தர வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்து நாளாங்குறிச்சி, எங்கள் ஊர் நாளாங்குறிச்சி, எங்கள் ஊர் பக்கத்தில் மெயின் ரோடு போய்கிட்டு இருக்கு. மெயின் ரோட்டிலேருந்து சாலை வசதியே எல்லாம் வாய்ப்பு இருக்குது. மின் விளக்கு மட்டும் எதுவும் வாய்ப்பு இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. இது எவ்வளோ நாளோ நாங்களும் மேலதிகாரிகளுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அவங்க என்ன வந்து என்ன வருதுன்னு தான் சொல்லுதாங்களே ஒழிஞ்சு எந்த இதுவும் நடவடிக்கை எடுக்கலை. அவங்களா பார்த்து ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே 250 குடும்பங்களை தாண்டி இருக்கு. ஆமாம், போதுக்கு நைட் நேரம் வரப்போகுதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதனால போல் வசதி எல்லாமே வாய்ப்பு இருக்குது. அதனால மின் விளக்கு தந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சார், நாங்கள் எப்போதும் திருநெல்வேலிக்கு தான் வேலை போயிட்டு வரணும். மாந்தியில் இறங்கி நாலாங்குறி பாதை போய் தான் உடையாம்பி போகணும். ஒன்று வண்டி கிடச்சா தான் வண்டி போக முடியும், இல்லை இந்த இருட்டுகளை தான் நடந்து போக முடியும். எங்களால் இந்த கரண்ட் வசதி இல்லாமல் ரொம்ப சங்கடம் தான் எங்களுக்கு. அதனால ஒரு அரசாங்கம் ஏற்பட்டால் எதுனாலும் செய்ய முடியும். உங்களால் என்ன எங்களுக்கு செஞ்சு விடுங்க உதவியா.